பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அரசியல் பழகு. இன்றைய அரசியல் பழகில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் திராவிடத்தின் போர்வாள், காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து திராவிடத்தின் போர்வாளாக மாறிய ஒருத்தர், சர்ச்சைகளின் நாயகன், இப்படி பலவாறாக அழைக்கப்படக்கூடிய ஆண்டிமுத்துராஜா என்று சொல்லப்படக்கூடிய ஆ.ராசா அவர்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆ.ராசா அவர்கள் May 10, 1963 பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் தான் பிறக்கிறாரு. இவருடைய தாத்தா வந்து வணிகம் மற்றும் தொழில் நிமித்தமாக தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு இடம்பெயர்றாரு. அங்கே போய் நிறைய வாணிபம் செய்கிறாரு. அங்கே சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு 1960 தமிழகத்துக்கே மீண்டும் திரும்பி வர்றாரு. தமிழகத்துக்கு திரும்பி வந்ததற்கு பிறகாக இவர்களே சொந்தமாக நிலம் வாங்கி அதில் விவசாயம் செய்யக்கூடிய தொழில்களையும் ஈடுபடுறாங்க. இவரோ இவருடைய சகோதர சகோதரர்கள் எல்லோருமே நன்கு படித்தவர்கள். எல்லோருமே நன்கு படித்து பட்டம் பெற்று அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டவங்க. அதில் குறிப்பாக ஆ.ராசா அவர்களையும் எப்படியாவது அரசு வேலையில் தள்ளிவிட்டலாம் அப்படின்னு தான் அவங்க பெற்றவர்கள் நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆ.ராசா அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நபர் அப்படின்றதுனால அவர் வறுமையில் வாடி இருப்பார், அவருக்கு எதுவும் கிடைத்திருக்காது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவரும் பல வசதிகளோட சுயசார்புத்தன்மை உள்ள ஒரு நல்ல குடும்பத்தில், ஒரு ஆன்மீக குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஆ.ராசா அவர்கள். ஆ.ராசா அவர்களுடைய உண்மையான பெயர் சத்யசீலன் அப்படிங்கிறது தான். 1973 அதாவது தன்னுடைய 10 வயதில் தொடக்க கல்வியை முடித்த ஆ.ராசா அவர்கள் பக்கத்து ஊரில், அதாவது பாடாலூர் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் தன்னுடைய உயர்கல்வியை மேற்கொள்வதற்காக போகிறாரு. அங்கே பெரும்பாலும் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது. அங்கே பெரும்பாலும் பெரியார் குறித்த கருத்துக்களும் திராவிட கருத்தியல்களும் பேசப்பட்டு கொண்டிருப்பதை ஆ.ராசா அவர்கள் கவனிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து அவருக்கு அந்த திராவிட கருத்தியல் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படுது. அந்த ஈடுபாட்டை தொடர்ந்து அவர் நிறைய திராவிடம் சார்ந்த இதழ்களை, அதாவது அன்றைய காலகட்டங்களில் வந்த முரசொலி, குடியரசு, விடுதலை போன்ற நாளிதழ்களெல்லாம் வந்து வாசிக்க தொடங்குறாரு. அதற்கு பின்பாக அவருக்கு அந்த திராவிட இயக்கத்தின் மீதான ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக அவர் வந்து முசிறில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் தன்னுடைய இளநிலை கணிதவியல் பாடத்தை முடித்து பட்டம் பெறுறாரு ஆ.ராசா அவர்கள். அதற்கு பின்பாக அவர் எப்படியாவது அரசு வேலையில் சேர்த்துடணும் அல்லது கணிதம் சார்ந்த இன்னொரு படிப்பில் சேர்த்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஆ.ராசா அவர்கள் தன்னுடைய சகோதர சகோதரிகள் போல அரசு வேலைக்கோ அல்லது மேற்கொண்டு மற்ற படிப்புகளை படிப்பதற்கோ விரும்பாமல் அவர் மதுரை சட்டக்கல்லூரியில் இணைந்து சட்டம் படிக்க தொடங்குறாரு. இந்த சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது தான் நிறைய போராட்டங்கள், நிறைய அரசியல் கருத்தியல் சார்ந்த புரிதல்கள் அவருக்கு வர தொடங்குது. அதைத் தொடர்ந்து திமுகவினுடைய சிறந்த பேச்சாளரும் இப்போது மாநிலங்களவை உறுப்பினருமாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் தான் முதல் முதல்ல ஆ.ராசா அவர்களை மாணவர் அணியில் சேர்த்துக்கிறாரு. இப்படி தான் முதல் முதல்ல திமுகவில் அவருடைய பயணம் தொடங்குது. இன்றைக்கும் கூட திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களுடைய பெயரில் பட்டியலிட்டால் அதில் கண்டிப்பாக ஆ.ராசாவினுடைய பேர் முக்கியமான இடத்துல இருக்கும். ரொம்ப அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக, தர்க்கப்பூர்வமாக பேசக்கூடியவர் தான் ஆ.ராசா. அப்படிப்பட்ட ஆ.ராசா அவர்கள் முதல் முதல்ல எப்போது தன்னுடைய முதல் மேடையேறி முதல் பேச்சு தொடங்கினார்ன்னு கேட்டோம்னா, அது அவருடைய பள்ளி காலங்களில் தான். குறிப்பாக அவர் பேசின முதல் பேச்சு அப்படிங்கிறது முன்னாள் முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை அவர்கள் இறந்து போனப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய இறப்புக்காக ஒரு இரங்கற்பா, அதாவது துக்கத்தில் இருக்கும்போது பாடக்கூடிய ஒரு பாடலை, ஒரு கவிதையை எழுதுகிறாரு. அந்த கவிதையை முதன் முதல்ல மேடைகளில் பேசி அதன் மூலமாக கைத்தட்டையும் முதல் பரிசையும் வெற்றி பெற்று ஆ.ராசா அவர்கள் அந்த மேடையில் ஜொலிக்கிறாரு. அப்படித்தான் அவருடைய முதல் பேச்சும் முதல் பேச்சுக்குமான பரிசும் ரெண்டுமே கிடைக்கிது. இங்கேருந்து தான் அவருக்கு திராவிட இயக்கம், திராவிட கொள்கைகள் ரீதியான பயணம் அப்படிங்கிறத தொடங்குன்னு சொல்லலாம். அதே போல் ஆ.ராசா அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளராக கூடிய முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தாருன்னு சொல்லலாம். ஒரு சுயசரிதை அப்படிங்கிற பேரில் 1984 அதாவது தன்னுடைய 20வது வயதிலேயே ஒரு கவிதை தொகுப்பு நூலை வெளியிட்டிருந்தார். அதே போல் அவருடைய சட்டக்கல்லூரியினுடைய காலகட்டங்களில் நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டதையும் பார்க்க முடியுது. குறிப்பாக இலங்கையில் இலங்கையினுடைய இராணுவம், அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் மற்றும் இந்திய அமைதிப்படை போன்றவர்களுக்கு இடையிலான ஒரு மோதல் போக்கு, அந்த மோதல் போக்கின் போது ஒருவர் வந்து பல கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறக்கிறாரு. அவர் பேர் தான் திலீபன். அந்த திலீபனுடைய மரணம் இலங்கையை மட்டுமல்ல, இலங்கை தமிழர்களை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் கொதித்தலை செய்தது. ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்திலும் ஆ.ராசா அவர்கள் முன்னணியில் நின்றார் அப்படின்னே சொல்லலாம். அதுபோக 1988 தன்னை வந்து வழக்கறிஞராக என்ரோல் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வழக்கறிஞர் பணி மற்றும் பயிற்சியை மேற்கொண்டார். அதற்கு பிறகாக தன்னுடைய வழக்கறிஞர் பணிக்கு அவர் வந்து ஒரு முடிவுரை எழுதினார்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, 1996 அவருக்கு கிடைத்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக 1996 இவர் வந்து தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெறுறாரு. அதற்கு பின்பாக ஆட்சி நிலைக்காமல் ஒரு 13 நாட்கள்லே அந்த ஆட்சி கவிழ்ந்துருது. அதற்கும் பிறகாக 1998 மீண்டும் மக்களவைத் தேர்தலில் அவர் போட்டியிடுறாரு. அந்த மக்களவைத் தேர்தலில் இவர் தோல்வியடைகிறாரு. ஆனால் அதே காலகட்டங்களில் 1998
வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை ஆதரவோடு, அதாவது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு நடத்திக்கிட்டு இருந்தார். கூட்டணியில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய திரும்ப பெற்று அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டாங்க 13 மாதங்களில். அதற்கு பிறகாக திமுகவும் பாஜகவும் இணைந்து 1999 தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் ஆராசா அவர்கள் வெற்றி பெறுறாரு. வெற்றி பெற்றதற்கு பின்பாக அவர் மத்திய இணையமைச்சரும் ஆகிறார். மக்களவை உறுப்பினராகி 5 ஆண்டுகளை கூட நிறைவு செய்யாத, ஒரு முழுமையான அனுபவமே பெறாத ஒரு நபர் மத்திய இணையமைச்சராவது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிசயமான விஷயம்தான். அது ஆராசா அவர்களுடைய இடத்துல அது ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்குன்னு சொல்லலாம். 1999 மத்திய இணையமைச்சராக, ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இணையமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. அதற்கு 1 ஆண்டுக்கு பிறகாக அவர் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையினுடைய மத்திய இணையமைச்சராக ஆகிறாரு. அந்த நேரத்தில் கேபினெட்டில் அமைச்சராக இருந்த சுஷ்மா சுவராஜாக இருக்கட்டும், சத்ருவன் சின்ஹாவாக இருக்கட்டும், இவர்கள் ரெண்டு பேருமே ஆராசா அவர்களுக்கு ஒரு நல்ல அதிகாரத்தை கொடுத்துருந்தாங்க, ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ஆராசா அவர்கள் ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கான அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் அனுபவித்தார் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு சத்ருகன் சின்ஹா அவர்களும் சுஷ்மா சுவராஜ் அவர்களும் அவருக்கு ஒரு நல்ல சுதந்திரத்தை வழங்கியிருந்தாங்க. அதற்கு பிறகாக 2004 திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க. தேர்தலில் வெற்றியும் பெறுறாங்க. குறிப்பாக திமுகவில் ஆராசா அவர்கள் தன்னுடைய தொகுதியான பெரம்பலூர் தொகுதியில் வெற்றியும் பெறுறாரு. அதற்கு பின் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்குது. அதாவது இணையமைச்சர் கிடையாது, மத்திய அமைச்சர் பதவி. வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையினுடைய மத்திய அமைச்சராக ஆகிறார் ஆராசா அவர்கள். அன்றைய காலகட்டங்களில் தான் முக்கியமான ஒரு செயல்பாடுகளை வந்து அவர் முன்னெடுக்கிறாரு. இதே காலகட்டத்தில் தான் இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் வர தொடங்கியது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல சாதனைன்னு பார்த்தோம்னா, 2 ஆண்டுகள் ஆய்விற்கு பிறகு பல ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டு அதற்கடுத்ததாக நேஷனல் என்விரான்மெண்டல் பாலிசி, அதாவது தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை 2006 அப்படின்ற ஒன்றை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி அதை கொண்டு வர்றாரு. அது பின்னாடி 2008 நடைமுறைக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் ஆராசா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட்னு சொல்லப்படக்கூடிய வனவிலங்கு குற்றத்தடுப்பு சட்டம் அப்படின்ற ஒன்று கொண்டு வரப்படுது. அதைத் தொடர்ந்து வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவு அப்படின்ற ஒரு அமைப்பும் தொடங்கப்படுது. இதன் மூலமாக வனவிலங்குகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பும் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது நல்ல ஒரு விடயம்தான். அதே நேரத்தில் 2007 வனம் மற்றும் சுற்றுச்சூழல்துறை அமைச்சராக இருந்த இவர் 2007 பிறகாக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சராகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தினகரன் அலுவலகம் கொளுத்தப்பட்டது. அது கொளுத்தப்பட்டதுக்கு பிறகாக தயாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார். அந்த ராஜினாமா செய்து கலைஞரை விட்டு கொஞ்சம் விலகி போனதற்கு பிறகாக, விலகி போன அந்த இடத்த யாரை வச்சு ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து ஆராசா அவர்களை தான் வந்து அந்த பதவிக்கு கொண்டு வராங்க. குறிப்பாக ஆராசா அவர்கள் டெல்லி அரசியலில் கோலோச்சுவதற்கும், அவர் முதல் முறையாகவே மத்திய இணையமைச்சர் ஆவதற்கும், மத்திய அமைச்சர் ஆவதற்கும் அவருக்கு உற்ற உறுதுணையாக இருந்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது முரசொலி மாறன் அவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட முரசொலி மாறன் அவர்களுடைய மகன்களே பிற்காலத்தில் அந்த 2G வழக்கின் போது அவருக்கு எதிராக இருந்ததாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. தந்தை கொடுத்தார் தனையன் கெடுத்தார்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 2008 இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகள் மற்றும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எல்லாமே மறுவரையறை செய்யப்படுது. அப்படியாக மறுவரையறை செய்யப்படும் போது ஆராசா அவர்களுடைய சொந்த தொகுதியான பெரம்பலூர் தொகுதி தனித்தொகுதி அப்படிங்கிறதுலேருந்து மாறி பொது தொகுதியாக மாறுது. அந்த நேரத்தில் நீலகிரி தொகுதி தனித்தொகுதியாக மாற்றப்படுது. அதனால் தன்னுடைய சொந்த தொகுதியை விட்டு ஆராசா அவர்கள் இடம் மாற்றி அவரை ஒரு தனித்தொகுதியில் போட்டியிட வைக்கிறாங்க. ஒரு பொது தொகுதியில் நின்று ஒரு பொது தலைவராக ஆராசா தேர்வாகக்கூடாது அப்படின்னும், அல்லது ஒரு தலித்துக்கு ஏன் இந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறத திமுக தான் விளக்கணும். அதே நேரத்தில் பொது தொகுதிக்கெல்லாம் நீங்களாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்ட கட்சி தான் திமுகங்கிறதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து பொருத்தி பார்க்கணுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அதற்கடுத்து 2009 அவர் நீலகிரியில் இருக்கக்கூடிய தனித்தொகுதியில் போட்டியிட்டு அங்கேயும் வெற்றி பெறுறாரு. அதற்கு பிறகு 2014 தோல்வி, அதற்கு பிறகு 2019 வெற்றி. இப்படியாக வெற்றி தோல்வி மாறி மாறி வந்தாலும் கூட கிட்டத்தட்ட 7 போட்டியிடுதலில் 2 முறை தோற்றும் 5 முறை வெற்றி பெற்றும் இருக்கிறார் ஆராசா அவர்கள். ஆராசா அவர்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு சர்ச்சைகளின் நாயகன் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு நிறைய சாதனைகளும் இருக்குது, சாதனைகளை சொல்லியாச்சு, நிறைய சோதனைகள் இருக்குது, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆராசா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனாதனம் தர்மம் குறித்து, குறிப்பாக மனு நீதியில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் 90 விழுக்காடு இந்துக்களுக்கான மக்களுக்கான கட்சி அப்படியெல்லாம் சொல்லி, மனு நீதி பெண்களை வந்து இவ்வளவு இழிவாக சொல்லுது, இந்த சமூக மக்களை இவ்வளவு இழிவாக சொல்லுது அப்படின்லாம் பல விதமாக பேசின. அன்னைக்கு திமுகலேருந்து எந்த விதமான ஆதரவும் அவருக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியில் உள்ளவங்களே அவரை கண்டித்தாங்க. இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவிலும் ஆராசா அவர்கள் பாவம் போல ஒரு பச்சை குழந்தை மாதிரி பரிதவிச்சு நின்னார். அப்படிப்பட்ட ஆராசா அவர்கள்
இன்றைக்கு உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே திமுக அளவில் எல்லோரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்து உதயநிதி அவர்களுக்கு ஆதரவு முட்டு எப்படியோ கொடுக்குறாங்க. அப்படி முட்டு கொடுத்து ஆராசா அவர்களுக்கு கிடைக்காத ஆதரவை உதயநிதி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம தெரியாமல் தான் கேட்குறோம், ஆராசா அவர்களுடைய அரசியல் அனுபவம் என்ன, அவருடைய அரசியல் அறிவு என்ன, சட்ட அறிவு என்ன, அவருக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் என்ன, இவ்வளவு அனுபவம் மிக்க ஒரு நபருக்கு தன்னுடைய சொந்த கட்சியில் தான் ஒரு சர்ச்சை பேச்சு பேசிட்டோம் அப்படிங்கிறப்போ அவருக்கு கிடைக்காத ஆதரவு உதயநிதிக்கு கிடைக்குதுன்னா, அதுவும் 2019 வெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லி வந்த உதயநிதி அவர்களுக்கு இந்த ஆதரவு கிடைக்குதுன்னா அவருக்கும் ஆராசா அவர்களுக்கும் என்னதான் வித்தியாசம். ஒருவேளை இதுக்கு பேர் தான் திராவிட மாடலா அப்படின்னும் கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஆராசா அவர்கள் இன்னும் நிறைய இடங்களில் தவறான மிக இழிவான பேச்சுக்களை பேசியிருக்காரு. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு நேரத்தில் ஜெயலலிதா அவர்களை ஒரு மாதிரியாக பேசினதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மற்றொரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொடுத்து ஒரு இழிவான கருத்தை வைத்ததாக இருக்கட்டும், இப்படி பல இடங்களில் சர்ச்சை பேச்சுகளுக்கு குறைவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் சர்ச்சைகளின் நாயகனாகவே தொடர்ந்துகிட்டு இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு முறை இவர் சர்ச்சை பேச்சு பேசும்போதும் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் இவரை கண்டிக்கிறாங்க, குறிப்பாக தலைமை கண்டிக்குது, இது மாதிரி நீங்கள் பேசியிருக்கக்கூடாதுன்னு வந்து அவரை வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இதே மாதிரி இல்லை இதைவிட மோசமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்தார் அப்படின்னு சொல்லி அதற்கும் கீழ்த்தரமாக விமர்சித்த ஒரு நபர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் கட்சியில் உள்ள யாருமே கண்டிக்கலை, கட்சியில் உள்ள தலைமை ஏன் கண்டிக்கலை, ஏன் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறல அப்படிங்கிறதும் தெரில. ஒருவேளை அதற்கு பேர் தான் சனாதனமா அப்படிங்கிறதையும் விளக்கணும், இல்லை அதற்கு பேர் திராவிட மாடலாங்கிறத அவங்க விளக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதையெல்லாம் தாண்டி 2010 ஆராசா அவர்கள் தன்னுடைய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய அமைச்சர் அப்படிங்கிற பதவியிலிருந்து விலகிறாரு. விலகி அவர் தன் மீது வைத்திருக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை, குறிப்பாக ஹிமாலய ஊழல் அப்படின்று அன்றைக்கு வர்ணிக்கப்பட்ட 2G ஊழல், அதாவது 2G அப்படிங்கிற ஏலம் விடப்பட்டது, அதில் நிறைய கம்பெனிகளுக்கு வந்து இவர் வந்து கொடுத்தது வந்து சட்டத்துறை மற்றும் பிரதமர் அலுவலகம் போன்ற நிறையா இவருடைய அறிவுரைகளை மீறி வழங்கப்பட்டிருக்கு, அந்த உரிமங்கள் எல்லாமே வந்து அத்துமீறப்பட்ட உரிமங்கள் அப்படின்னு சொல்லி அதனால் ஏற்பட்ட இழப்பீடு 176,000 கோடி அப்படின்னு கணக்கிட்டு நடுவன் தணிக்கைத்துறையினுடைய அதிகாரிகள் அதற்கான ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்தாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ஆராசா அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த ஊழல் குற்றச்சாட்டில் திமுகவினுடைய முக்கியமான எம்பியான கனிமொழி அவர்களும் வந்து சம்மந்தப்பட்டிருந்தாங்க, அவரும் சிறைக்கு போனாங்க. ஆராசா அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து விலகினார். பதவியிலிருந்து விலகி அதற்கு பின்பாக அவர் வந்து விசாரணை நேரடியாக சந்தித்தார். 2017 உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் இருக்கக்கூடிய சிபிஐ கோர்ட் அவர்களுக்கு வந்து விடுதலையை வழங்கியது. குறிப்பாக இந்த வழக்கில் வந்து ஓபி சைனி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமாக எந்த விதமான ஆதாரங்களும் தரப்படவில்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை முடிச்சு வச்சார். ஆனால் இந்த 2017 இந்த வழக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே 2015 ஆராசா மீது ஒரு சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டுருச்சு. அந்த சொத்து குவிப்பு வழக்கின்படி அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார், டிஸ்ப்ரபோர்ஷனேட் அசட்ஸ் அப்படின்னு அவரை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக 2G வழக்கு என்னதான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அதற்கு பிறகு இன்று வரை 2G வழக்கு அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் விசாரிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்குது. அதனால் இதற்கு ஒரு முடிவே கிடையாதா சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகோ அல்லது முன்போ 2Gக்கான ஒரு தீர்ப்பு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்படாமல் மீண்டும் விடுதலையானால் அவர் வந்து தேர்தலை சந்திப்பார், மக்களை சந்திப்பார், மக்களிடமிருந்து வாக்குகளை பெறலாம். இன்றைய அரசியல் பலகில் ஆர்எஸ் அவர்களை பற்றி பார்த்தோம். அடுத்த அரசியல் பலகில் எந்த எம்பியை பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கவனத்தில் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.